வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்த்திங்கன்னா ஸ்லீவ் தாங்க அட் அட்டாச் பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் எல்லாமே முடிஞ்சுது இப்போ ஸ்லீவை நம்ம கட் பண்ணிக்கலாங்க அண்ணன் வீடியோ ஒன்று எது பார்த்துட்டுது அங்கே நான் இது பண்ணுறேன் பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஒரு இன்ச்சு ஒரு ஒன்று ஒன்றே கால் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் கரெக்டாக நான் விட்டதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு கரெக்டாக அதை மடிச்சுக்கிறேங்க கரெக்டாக அதே மாதிரி நேர் வச்சு மடித்து எடுத்துப்போம் அப்போ தான் நமக்கு சரி சமமாக வருங்கிறதுக்காக நான் நேர் வச்சு மடித்து எடுத்துக்கிறேங்க எடுத்துக்கிட்டு அந்த பிசுறு நம்ம எவ்வளோ கொஞ்சமாக பிசுறு போக நான் வந்து பெரிய தையல் தாங்க நான் இது பண்ணிக்க போகிறேன் அப்போ தான் நம்ம எம்மிங் பண்ணும்போது பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெரிய தையல் வச்சு நம்ம அடித்து அந்த பிசுறு உள்ள மடித்து வச்சு நேர் அடிச்சுக்கிறேங்க ஃபஸ்ட்டு நேர் நம்ம அடித்ததுக்கு அப்புறமா நம்ம வெட்டிக்கலாம் அதனால் நான் நேராக அடிக்கிறேங்க பார்த்திங்கன்னா இப்படி தான் நான் அடிச்சிட்ருக்கேன் அடித்து முடிச்சுட்டேங்க அடிச்சு முடிச்சிட்டு நம்ம இன்னி ப்ளவுஸு எவ்வளோ விட்டுருக்குமோ எவ்வளோ இது பார்த்து வெட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் அதே மாதிரி ரெண்டாம் அடித்து ஃபோல்டிங் இது நம்ம பக்கமாக வச்சுக்கிறேங்க வச்சுக்கிட்டு மேலே தாங்க நான் விட்டுருக்க அளவுக்கு கரெக்டாக நான் பத்து இன்ச்சு கை வச்சுருக்கேன் கையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சில் வந்து எனக்கு அஞ்சேகால் அஞ்சரை வந்துச்சுங்க பத்தரை வந்துச்சு நான் அஞ்சு அஞ்சரை வச்சுக்கிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கரெக்டாக அஞ்சு ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட்டு அஞ்சில் வந்து என்னோடய சுற்றளவு பார்த்திங்கன்னா ஆறு இருந்தது அந்த ஆறில் ஒன்றரை இன்ச்சு கூட்டி ஏழரை வச்சுருக்குறேங்க ஏழரை வச்சு கரெக்டாக அந்த இடத்துல இருந்து இப்போ கை வந்து நான் பத்து இன்ச்சு வச்சுருக்கிறதுனால மூன்றரை வைக்க சொன்னார்லங்க அது மாதிரி நான் மூன்றரை தாங்க வச்சுருக்கேன் மூன்றரை வச்சுக்கிட்டு கரெக்டாக ஃபோல்டிங் எது இருக்குன்னு பார்த்துக்கிட்டே கட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கிட்டேங்க அப்புறம் அதுலேருந்து கரெக்டாக ஒன்னே ஹால் வச்சுருக்கேன் வச்சுருந்து வச்சதுக்கப்புறமா இப்படி வளைச்சி நம்ம வெட்டிக்கலாங்க புதுசாக இருக்கும் போது நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்திருக்கா வரலையான்னு கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்கும் போட போட நமக்கு வந்துருங்கிறதுல நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட கையோட அது நம்ம இப்படி கூட இது பண்ணி பார்த்துக்கலாங்க அந்த ப்ளவுஸில் எவ்வளோ வந்துச்சு இதில் எவ்வளோ வருதுன்ட்டு நான் எப்பொழுதும் இப்படியும் நான் பார்த்துக்குவேங்க பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டு பார்த்திங்கன்னா இதில் அளந்து பார்க்குறேன் எனக்கு கரெக்டாக தாங்க வருது இதே மாதிரி நீங்களும் என்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டே எட்டேஹால் வந்துச்சுங்க எனக்கு சுற்றளவு அந்த அளவு இதில் வருதான்னு ஒரு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கிட்டு வெட்டிக்கலாங்க வெட்டி முடிச்சுட்டு அப்புறம் நமக்கு எதாவது துணி பத்தலைன்னா என்ன பண்ணுறதுங்கிறக்காக கரெக்டாக அதே மாதிரி வளைச்சா அந்த பக்கமாக நேர் கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா நடுப்பகுதி சென்டரை பார்த்து அற்காத்து எடுத்துக்கிட்டேங்க அற்காத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த முன் பக்கத்துக்கு குடஞ்சி எடுப்போம் அல்லவா அதையும் நான் இப்படி தாங்க எடுக்கிறேன் கரெக்டாக கொஞ்சமாக காலிஞ்சாக போய் நடுவில் அரை போய் தாங்க பண்ணுற நமக்கு புதுசாக இருக்கும்போது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும் நீங்கள் பயப்படாமல் கட் பண்ணுங்க நானும் பயப்படுறதில் கட் பண்ணிடுறேன் அளவுக்கு தாங்க கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கை சுற்றளவை பார்த்து ஜாயின் போட்டுக்கிட்டு அப்புறமா நம்ம ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணலாம் இப்போ ரெண்டுக்கும் வச்சு கரெக்டாக என்ன சுற்றளவுன்னு பார்த்து நான் குறிச்சிக்கிறேங்க மேலேயும் எந்த இடம்னு சொல்லி இந்த ப்ளவுஸ்லேயும் நான் கரெக்டாக கையில் இந்த ஸ்லீவ்லேயும் நான் குறிச்சிக்கிட்டேன் குறிச்சிக்கிட்டு நேர் நம்ம கோடு போட்டுக்கலாங்க கோடு போட்டுக்கிட்டாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக வளைச்சி கொஞ்சம் வளைச்சி தாங்க அடிக்க சொன்னாங்க நான் அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்துல வளைச்சு அடிச்சுக்கிறேங்க ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டுக்கலாங்க போட்டுக்கிட்டால் நமக்கு டைட்டாக இருந்தாலும் லூஸாக இருந்தாலும் அப்போ பிரிச்சுக்கலாம் இல்லவா அது வேறு தனித்தனியாக நம்ம தையல் போடுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடித்து எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நான் அந்த கையும் அடித்து எடுத்துக்கிட்டேங்க ரெண்டு கையுமே நான் இப்போ அடித்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் இப்படி எப்படி அண்ணா வைக்க சொன்னாங்களோ நான் அது மாதிரி தாங்க வைக்கிறேன் பாருங்க ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அப்புறம் போக போக பழகிடுச்சுங்க ஃபார ஃபஸ்ட்டு ரெண்டையும் நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கிட்டுங்க எந்த கைன்னு நம்ம பார்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம குடஞ்சி எடுத்ததை பார்த்துட்டு எந்த கைக்கு எந்த கைன்னு வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நீ நல்லா கரெக்டாக எடுத்துக்கிட்டு பாருங்கள் அந்த நே எந்த இடத்துல தையல் இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக ஜாயிண்ட் வச்சு திருப்பிக்கிட்டேங்க திருப்பி நான் அடிக்கிறேங்க திருப்பி கரெக்டாக நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டோமோ அந்த அளவுக்கு அடிச்சுக்கலாங்க இப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நடுவில் அந்த ஆர்காத் பண்ணுறதை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருச்சுங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கையில் அடித்ததை கொஞ்சோண்டு பிரிச்சுட்டு மறுபடியும் தையல் போட்டு தாங்க அடிச்சு அப்புறம் இப்போ கரெக்டாக ஜாயிண்ட் கீழேயும் கரெக்டாக வந்துருச்சு மேலே நான் அவுட் பண்ணணும் கரெக்டாக வந்துருச்சுங்க கொஞ்சம் சலுப்பு படாமல் நம்ம கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இதை ஸ்லீவில் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியாக இருந்தாலும் நம்ம ஸ்லீவ் தாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதனால் நான் ஸ்லீவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிட்டேங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க அதனால் நான் ஒரு தையில பிரிச்சுட்டு கரெக்டாக போட்டால் எனக்கு கரெக்டாக தாங்க ஜாயின் ரெண்டும் வந்திருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு தாங்க எனக்கு ஃபினிஷிங் வந்திருக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அண்ணன் என்ன போட்டிருக்காரு நமக்கு எம்மிங் தான் பண்ணுமோ கிராஸ் பீஸ் வச்சு எப்படி அடிக்கலான்னு பார்க்கலங்க பாய்